ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவி பின் வந்து ஏவி ஜாக்ல மாடிச்சு அப்படி எடுக்குன்ற மாதிரி சிம்பிளாக போட்டிருந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எஸ்எம்பிஎஸ் அது எப்படி ஒர்க் ஆகுன்ற பேசிக்ல இருந்து சர்க்கியூட் டயக்ராம்ல வந்து சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பேரும் என்னென்ன ஒர்க் பண்ணுன்றதுன்னு எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கூட அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். சரிங்களா? நாம் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எம்பிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளைக்கும் இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் போர்டை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ வந்து அவுட்புட்டை 12 வோல்ட் தான் வேணும் அப்படின்னா 12 வோல்ட் இதில் கரெக்டாக கிடைக்கும். அதை ஹையானாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபீட்பேக் சர்க்யூட் இதில் வந்து இருக்குது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்புட் ஏசி ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, வோல்டேஜ் கூடுது குறையுதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இதோட அவுட்புட் வோல்டேஜ் கூடு குறையும். சரிங்களா? இன்னொன்று வந்து இல்லை, ஃபியூர் டிசி நமக்கு கிடைக்காது, இல்லை இதை விட ஃபியூராக இதில் டிசி கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 mA தான். இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது 2 ஆம்ப். இதோ டிரான்ஸ்ஃபார்மர் சைஸை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இதோட ஸ்பேரில் வந்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸாக சின்ன சின்னதாக இருக்கும். இதோட இருக்கக்கூடிய செலவு ரொம்ப கம்மி, ஏன்னா காப்பர் விலையெல்லாம் இப்போ ஏறிடுச்சு. இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா செலவு ஜாஸ்தியாகும், அது ஒரு ரீசன் வந்து. இன்னொன்று கான்ஸ்டன்டான வோல்டேஜ், இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இதை விட இதான் அதிகமாக எல்லா பவர் சப்ளை போர்டும் வரும் மேக்ஸிமம் வந்து. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து எஸ்எம்பிஎஸை மேக்ஸிமம். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த 3 வீடியோ அது பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி டு டிசி அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அதுக்கு அடுத்து இன்னொன்று கரண்ட் எப்படி, அதாவது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த 3 வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ புரியும், மற்றவங்க இந்த வீடியோ புரியாது. அதனால் அந்த வீடியோ பார்க்காதன்னு ஃபஸ்ட்டு போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த நான் சொன்ன அந்த 3 வீடியோட லிங்கும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பார்த்துக்கணும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். எஸ்எம்பிஎஸ் ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. பவர் சப்ளைன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்விட்ச் மோட்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு சின்ன ஒரு டிராயிங் போட பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏசி இன்புட் நம்ம கொடுக்குறோம் இங்கே. அந்த ஏசியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டயோடு போட்டு டிசியை மாற்றுறோம். ஓகேங்களா? இந்த டிசி நேராக நம்ம கொண்டு போய் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்து எடுக்கிறோம். இப்போ டிசிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வேலை செய்ய, ஏசியில் மட்டும் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகும், டிசியில் ஒர்க் ஆகாது, இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த இடத்துல எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வேலை செய்ய வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சுவிட்ச் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சுவிட்சை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 Hz வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து 50K Hz. ஓகேங்களா? அதாவது இதை சுவிட்சை வந்து 50,000 தடவை வந்து நம்ம 50,000 times வந்து இதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். இது நம்ம கையால் முடியாது கண்டிப்பாக. இதை நம்ம எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, மோஸ்ஃபெட் மூலமாக ஆஃப் பண்ண போகிறோம். மோஸ்ஃபெட் வந்து இதில் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு சர்க்கியூட் நம்ம வந்து ஆஸ்லேட்டர் சர்க்கியூட்டை வந்து இங்கே ரெடி பண்ண போகிறோம். ஆஸ்லேட்டர் சர்க்கியூட் மூலமாக வேலை செய்கிறதுனால இதோட வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைன் வேவ். இதான் வந்து ஏசியோட வேவ்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் வரும் வேவ்ஸ். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வரதுனால ஆன் ஆஃப் பண்ணும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகும். அது மூலமாக இங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகி நம்ம அவுட்புட்டில் எடுத்து ஒர்க் பண்ணுறோம். இதுதான் இதோட பேசிக். இது உங்களுக்கு புரிஞ்சாலே போதுமானது. அடுத்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, இது வந்து ஃப்ளேபேக் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இதோட காயில் வைண்டிங்க்கும் இதோட காயில் வைண்டிங்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பர்பஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு உள்ளதில் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது என்னன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கியூட்டில் எப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இப்போ அதை சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டரி இது வந்து ஓகேங்களா. இந்த பேட்டரியிலேருந்து நேராக, அதாவது ஃப்ளேபேக் டிரான்ஸ்ஃபார்மர், அதான் நான் சொன்னால் எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி செக்ஷன் இது வந்து. அந்த செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வோல்டேஜ் கொடுக்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவிட்ச் மூலமாக. இந்த சுவிட்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மோஸ்ஃபெட் சுவிட்ச். இது நம்ம சாதாரண கையில் யூஸ் பண்ணுறது கிடையாது, மோஸ்ஃபெட் சுவிட்ச் இது வந்து. ஓகேங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போகிறோம். அப்படி ஆன் பண்ணி ஆஃப் ஆகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உற்பத்தி ஆகும், சரிங்களா? இப்போ ஆன் பண்ணும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ் பேட்டரியில் ஆன் பண்ணும்போது அது வோல்டேஜ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை, இது ஆஃப் கண்டிஷன் வரும்போது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி இதிலேருந்து ஒரு வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ்ல ஆகும். அந்த வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல மைனஸ் வோல்டேஜும் இந்த இடத்துல ப்ளஸ் வோல்டேஜும் வந்து நிற்கும், சரிங்களா? இப்போ இது 1.5 வோல்ட் அப்படின்னா இதில் 1.5 வோல்ட் வந்து நிற்கும். அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணும்போது 3 வோல்ட்டாக வந்துடும். இந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸில் வரக்கூடிய கரண்ட்டை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு போட்டுருவோம். டயோடை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது டிஸ்சார்ஜ் ஆயிரும், சரிங்களா? இப்படி தான் வந்து இது மேக்ஸிமம் இந்த ரிலே சர்க்கியூட்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த காயில் வந்து ரிவர்ஸ் ஓடுவருங்கிறதுக்கு அந்த மாதிரி டயோடு போட்டிருப்பாங்க, இந்த மெத்தட்லாம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இதோட டிஃப்ரெண்ட், அந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் டிஃப்ரெண்ட்டு. இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சுவிட்ச் ஆன் ஆகுதுல, அப்போ வரக்கூடிய அந்த மேக்னெட் ஃபோர்ஸில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுல, இது ஆஃப் ஆகும்போது வரக்கூடிய மேக்னெட் ஃபோர்ஸை தான் நம்ம அவுட்புட்டில் வந்து நம்ம எடுத்துப்போம் இங்கே செகண்டரியில், சரிங்களா? அது எப்படி பிரிக்கிறாங்கன்றத நான் இப்போ டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன் வாங்க. ஓகே, ஃப்ளேபேக் எஸ்எம்பிஎஸோட ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ஏசி இன்புட்டு, இது வந்து ஃபியூஸ், ஓகேங்களா? ஃபியூஸ் மூலமாக இஎம்ஐ ஃபில்டர் கொடுத்துறோம். இஎம்ஐ ஃபில்டர் அப்படின்னா என்னன்றதை நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் ரெண்டும். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 240 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 320 வோல்ட் வரும் அவுட்புட்டில் வந்து இங்கே டிசியை கன்வெர்ட் ஆகும்போது. அதாவது எப்போதுமே ஏசியை விட டிசியை கன்வெர்ட் ஆகும்போது வோல்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். அதை விட கம்மியாக ஏசியோட வோல்டேஜ் இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டயோடில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இப்போ இந்த செக்ஷனில் என்ன ஃபால்ட் வரும் அப்படிங்கன்னா, இந்த டயோடு மேக்ஸிமம் ஃபால்ட் ஆகும், ஓகேங்களா? இந்த டயோடு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா, ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபியூஸ் ப்ளூ ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இப்போதான் என்டிசி, இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெப்பாசிட்டி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், அதுக்காக வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இது வோல்டேஜ் வர வர ஹீட் ஆகும், ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி இதோட ஓம்ஸ் அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ இதோட சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், அதுக்காக தான் இந்த ஸ்பேர் கொடுக்குறாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஃபுல் சர்க்யூட் டயக்ராம் என்னன்றதை நான் காட்டுறேன் லாஸ்ட்டாக வந்து. அது மட்டும் இல்லாமல் இது வேல்யூ எதுவுமே அதில் வந்து நோட் பண்ணல, இது என்ன வேல்யூ இது என்ன வேல்யூன்றான் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக நான் காட்டுறேன். இப்போ சர்க்யூட் விளக்கத்தை மட்டும் தெளிவாக பாருங்க, ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து இந்த என்டிசி இல்லாமல் நாம் வந்து கொடுக்குறோம் டேரெக்டாக அப்படின்னா, இது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆனிச்சு அப்படின்னா இந்த ஃபீஸ் ப்ளோ ஆகிற சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? அதனால் இது கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ஃப்ளோஸ் ஃபீஸ் ப்ளோ ஆகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம், ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம், ஓகேங்களா? நான் இதையும் கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பிக்சரில் பார்ப்போம். இந்த இமேஜை நல்லா பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி காயில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேருந்து வரக்கூடிய அந்த 300 வோல்டேஜை நேராக கொண்டு வந்து நம்ம காயில் கொடுத்துருவோம், டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரி காயில். அதுலேருந்து நேராக மோஸ்ஃபெட், அதாவது இது வந்து சுவிட்சாக தான் வேலை செய்யும், ஒரு சுவிட்ச், ஓகேங்களா? மோஸ்ஃபெட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றோம், ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ட்ரெயின், இது சோர்ஸு, இது கேட்டு, ஓகேங்களா? இப்போ கேட்டுக்கு நம்ம பல்ஸ் கொடுத்தா தான் இது சுவிட்சாக வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாஃப்ட் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ண போகிறோம். இப்போ வந்து ப்ளஸ் வோல்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டரில் போட்டிருக்கோம். எதுக்குன்னா இல்லை ஒரு லைன் எடுக்கணும், அதுக்காக போட்டிருக்கேன். ஒரு ரெசிஸ்டரை கூட கால்குலேட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ இது எப்படிங்க ஹை ஓம்ஸில் இருக்கும் இந்த ரெசிஸ்டர் வந்து. இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு, நேராக வந்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கரண்ட் இதில் கொடுக்கும். இதனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த இது சுவிட்சிங் ஆன் ஆகி இந்த காயிலுக்கு வந்து இந்த மைனஸ் வோல்டேஜ் போகும். போகும்போது இங்கே வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஒன்று, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். சின்னதாக பெருசாக ஒன்று போய் லைட்டாக உற்பத்தி ஆகும். இது வந்து ஜெனர்டைடு. இது எதுக்கும் கேட்டிங்கன்னா, இது குறிப்பிட்ட வோல்டேஜ் இன்னும் அதுக்கு மேலே போயிட்டால் இது வந்து ஷார்ட் ஆயிடும், அதுக்காக அந்த ஜெனர்டைடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த வோல்டேஜ் போன உடனே அப்படின்னா இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக் ஆகுது. அதாவது இந்த ரெசிஸ்டர் மூலமாக ஸ்மூத் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டர் வந்து ஸ்மூத் ஸ்டார்ட் மூலமாக நேராக வந்து இந்த கேட்டுக்கு வந்து பல்ஸ் கிடைக்கும். இந்த பல்ஸ் மூலமாக ஒரு லைட்டாக ஒரு கரண்ட் வந்து சின்னதாக ஒரு கரண்ட் வந்து இதில் உற்பத்தி ஆகும் இந்த காயிலில், ப்ரைமரி காயிலில். இது ப்ரைமரி காயிலில் ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகும், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகும் மூலம் இது வந்து ஆக்சிலரி வைண்டிங் சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து வோல்டேஜ் அவுட் புட் ஆகும். அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நேராக வந்து இந்த ரெசிஸ்டர் கீழே கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகி கொடுத்துரும். இப்போ இங்கே வோல்டேஜ் அதிகரிக்கும் போது அதிகமாக சுவிட்ச் ஆகும். அதிகப்படியாக சுவிட்ச் ஆகும்போது மறுபடியும் இதில் வந்து ஹை வோல்டேஜ், அதிகமாக வோல்டேஜ் ஆகும்போது இங்கே அதிக வோல்டேஜ், மறுபடியும் வோல்டேஜ் ஆகும். அப்போ இது ஹை வோல்டேஜ் இந்த இடத்துல வந்துடும், சரிங்களா? இந்த இடத்துல ஹை வோல்டேஜ் வரும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஹை வோல்டேஜை இந்த மோஸ்ஃபெட் தாங்காது, போயிடும். அப்படின்றப்ப நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டரில் ஹை வோல்டேஜ் வரும்போது இந்த இடத்துக்கு வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் வந்த உடனே என்ன பண்ணுன்னா, இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் ஆகி இதில் ஷார்ட் பண்ணி விட்ரும். அதாவது இது மைனஸு, இது வந்து பேஸு. இது ஷார்ட் பண்ணும்போது என்னன்னா சுவிச்சிங் ஸ்டாப் ஆகிடும்.
திருப்பி மறுபடியும் நான் கிட்ட மறுபடியும் இங்கே இருந்து வோல்டேஜ் வந்து சுவிட்சிங் ஆனாயி ஹை வோல்டேஜ் ஆகி திருப்பி இந்த ஆக்சுவலி நான் திருப்பி நடக்கும் இந்த பர்பஸ் எப்படி இது வந்து வேலை வந்து ஆஃப் பண்ணுறது இதோட வேலை ஆன் பண்ணுறது ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அதாவது இந்த காயிலுக்கு வந்து ஆன் ஆஃப் மாற்றி 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 கொடுத்து வோல்டேஜ் வந்து கொடுக்கும். அதாவது டிசியாக எப்படி டிசியை நம்ம வந்து ஏசியை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து மோஸ்ஃபெட்டை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அதான் ஆன் ஆஃப் அப்படின்ற மெத்தட். அதனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிசிலே ஒர்க் ஆகுது, ஏன்னா ஏசியில் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நம்ம ஏசியை டிசியை நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுக்கறனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி பார்ப்போம். இப்போ செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட் நமக்கு என்ன அவுட்புட் நம்ம தேவையோ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டயோடை போட்டு விட்டு இங்கே ஒரு ஃபில்டர் போட்டுருவோம், எடுத்துறோம். இது லோட் ரெசிஸ்டர், லோட் ரெசிஸ்டர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எடுத்துறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் என்ன வோல்டேஜ் இங்கே வருதோ அதான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜ், இப்போ உங்களுக்கு 12 வோல்ட் தான் இங்கே வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் போட்டு கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டர் போட்டு நேராக என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஜீனர் டயோடு, அதாவது இது வந்து உதாரணம் 12 வோல்ட் ஜீனர்னு வச்சுப்போம். இது 12 வோல்ட் ஜீனர். இந்த 12 வோல்ட் ஜீனர் லைன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கன்னா இங்கே ஒரு ஆப்டோ கப்ளர், ஆப்டோ கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதான் நம்ம ட்ராயிங்ஸில் போகிறோம் பார்த்துங்க. இதுலேருந்து ரெண்டு ட்ராக் வரும், இன்னொரு ட்ராக் வந்து நேராக இந்த மைனஸில் கொடுத்துடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12 வோல்ட்டுக்கு மேலே அதிகமாக வருது அப்படின்னா இந்த ஜீனர் ஷார்ட் ஆகி இங்கே உள்ளே வந்து ஒரு எல்இடி இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆப்டோ கப்ளரில் வந்து இது வந்து ஒரு எல்இடி. இந்த எல்இடி வெளிச்சம் போடும்போது இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ டிரான்சிஸ்டர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து இங்கே கொடுத்துருவாங்க, இன்னொரு இதை இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, கரெக்டாக இதில் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது இதுக்கு ஹை வோல்டேஜ் இங்கே ஆகும்போது என்னங்கிட்டால் இந்த லைட்டு இங்கே டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சிங் ஆகி ரெண்டு ஷார்ட் ஆகும்போது அது நேராக இந்த வோல்டேஜை கொண்டு வந்து நேராக இங்கே கொடுத்துரும். இங்கே கொடுத்த உடனே இந்த சுவிட்சிங் ஸ்டாப் ஆயிரும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டாக நடக்கக்கூடிய ஒர்க்கு தான் நான் சொல்கிறது. சரிங்களா, இப்படியே மாறி 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 நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே நமக்கு வந்து கான்ஸ்டன்ட்டான வோல்டேஜ் வந்து கிடச்சிரும். சரிங்களா, ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் கூட ரிவல்ஸில் வந்து ஒரு வோல்டேஜ் வரும். ரிவல்ஸில் வரக்கூடிய வோல்டேஜ் நம்ம வந்து அவுட்புட்டுக்கு அதுக்குள்ள எலக்ட்ரோமேக்டிக் ஃபோர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த ரிவல்ஸில் இருக்க வோல்டேஜ் வந்து இதை அட்டாக் பண்ணி இதை காலி பண்ணும். இப்போ இங்கே ஒரு 300 வோல்ட் இங்கே வருது அப்படின்னா அதே அளவு வோல்டேஜ் இது உற்பத்தி பண்ணி ரிவல்ஸில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி 300 வோல்ட் 600 வோல்ட் இதுக்கு வரும்போது இது தாங்காது. அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணால் ஸ்னாப்பர் சர்க்கியூட் மேக் பண்ணுறோம். அது எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துறோம், கொடுத்துட்டு கீழே ஒரு டயோடு கொடுத்துட்டு இதிலிருந்து ஒரு ரெசிஸ்டர் ரெசிஸ்டர் போட்டு கொடுத்துறோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ டைரெக்டாக ஒரு டயோடு போட்டோம்னா ஒரு செகண்ட் இப்போ வந்து ஆன் ஆஃப் ஆகும், ஆஃப் ஆகும் இந்த இது வந்து ஆஃப் பண்ண உடனே இங்கே ஒரு கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட்டை வந்து இங்கே டயோடு மட்டும் போட்டால் டக்குன்னு கட் பண்ணி விடுவோம். இப்போ ஆஃப் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய கரண்டை தான் நமக்கு வந்து வெளில எடுக்கணும். ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயோடு மூலமாக இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசிஸ்டர் டிஸ்சார்ஜ் ஆகும். அந்த டிஸ்சார்ஜ் ஆகிற டயத்துக்குள்ளே இதில் இருக்கக்கூடிய கரண்டை இதில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்படி தான் வந்து இந்த எஸ்எம்பிஎஸும் ஒர்க் ஆகுது. ஒரு எஸ்எம்பிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுன்ற டீட்டெயில் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, வாங்க இப்போ வந்து டயக்ராமில் எப்படி இருக்குது இதே டயக்ராம் வந்து நான் காட்டுறேன். இந்த சர்க்கியூட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். இந்த கனெக்ஷன் வந்து இங்கே வந்துடும், இங்கே வராது. ஓகேங்களா, இங்கே தான் வரும். இதை நான் பார்த்து இப்போ சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு வரும். இந்த டீட்டெயில் எல்லாமே நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை வந்து சர்க்கியூட்டில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துங்க தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஏசி இன்புட்டு ஒரு ஃபியூஸ் மூலமாக கொடுத்துறோம். இது வந்து இஎம்ஐ ஃபில்ட்ரு, இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்னோட டீட்டெயில் வந்து. இது வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் என்டிசி மூலமாக வந்து மெயின் ஃபில்டருக்கு போகுது. டிசி வோல்டேஜ் இங்கே சார்ஜ் ஆகும், 330 வோல்டேஜ் 300 வோல்டேஜ் மூலம் சார்ஜ் ஆகும். எப்போதுமே இன்புட் ஏசியை விட டிசி வோல்டேஜ் வந்து ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் வழியாக வரக்கூடிய டிசி வந்து ஹையாக தான் இருக்கும். இப்படி ஹையாக இல்லை அப்படின்னா இந்த டயோடில் ஏதோ ஒன்று ஃபால்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நேரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமரி டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரைமரியும் கொடுத்துறோம் டைரெக்டாக அந்த 300 வோல்டேஜை வந்து அது நேராக வந்து ஒரு மாஸ்ஃபெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பின்னு கொடுத்துறோம். அடுத்தது சோர்ஸ் பின்னு ஒரு ரெசிஸ்டர் மூலமாக வந்து மைனஸ் கிரவுண்ட் பண்ணிடுறோம். இன்னொன்று வந்து கேட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரெசிஸ்டர் போட்டு ரெசிஸ்டரில் வந்து ஸ்மூத் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது இதுலேருந்து ஒரு பேஸ் வோல்டேஜ் வரும், அந்த வோல்டேஜ் மூலமாக இது வந்து சுவிட்சிங் ஆகி இந்த காயிலுக்கு வந்து வோல்டேஜ் போகும். இது மூலமாக இங்கே ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எப்படின்றதை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அது மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக வந்து இந்த ஆக்சிலரி வைண்டிங் சொல்லுவாங்க, ஆக்சிலரி வைண்டிங் இது வந்து
எஸ்எம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் இருக்கும், மற்ற நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆக்சிடரி வைண்டிங்கில் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலம் இதுலேருந்து ஒரு கரண்ட் உற்பத்தியாகி அந்த கரண்ட் நேராக என்னான்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு ஃபில்டர் மூலமாக நேராக வந்து இந்த மோஸ்ஃபெட்டோட கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டருக்கு முன்னாடி கொடுத்துறோம். இது வந்து என்னான்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாகும் சுவிச்சிங்க. சுவிச்சிங் இன்னும் அதிகமாகும் போது இங்கே அதிகப்படியான எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உற்பத்தியாகும், அது மூலம் இதுலேயே அதிகப்படியான கரண்ட் உற்பத்தியாகும். திருப்பி இது மூலம் ஹை வோல்டேஜ் உள்ள போகும். இப்படி மாற்றி மாற்றி சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வழியாக வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹையாயிரும். ஹை ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்ஃபெட் இருக்குல்ல, இது வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா ஹை வோல்டேஜ் தாங்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துறோம், இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு இந்த ரெசிஸ்டர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஹை வோல்டேஜ் ஆகும்போது இந்த ரெசிஸ்டராக ட்ராப் ஆகி வரக்கூடிய வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னாலே இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுவீங்க, சுவிச்சிங் ஆகி இந்த மைனஸ் வோல்டேஜும் இந்த கேட்டோட வோல்டேஜ் ஷார்ட் பண்ணி விட்டோம். ஷார்ட் பண்ணும்போது இங்கே சுவிச்சிங் ஸ்டாப் ஆகும். மறுபடியும் என்னான்னு கேட்டால் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் இந்த வோல்டேஜ் வரும், உள்ளே போகும், திருப்பி அதே சர்க்குலேஷன் தான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உற்பத்தி ஆகும், அதுவும் ஆக்சிடரி வைண்டிங்கில் ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகும், திருப்பி வரும் சர்க்குலேஷன் ஆகும், ஹை வோல்டேஜ் வரும், இந்த இது ஸ்டாப் பண்ணும், இது ஆன் பண்ணும். அதாவது இது ஸ்டாப் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர், இது ஆன் பண்ணக்கூடிய மோஸ்ஃபெட். இப்போ மாறி மாறி இந்த சுவிச்சிங் நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் செக்ஷன், ஒரு ஆசிலேஷன் சர்க்யூட். இது நம்ம இந்த பார்த்துருக்கக்கூடிய இந்த சுவிச்சிங் சர்க்யூட் இருக்கலாம், இந்த ஆன் ஆஃப் ஆன் ஆஃப், இது வந்து ஆசிலேட்டர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்யூட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா வரக்கூடிய நியூ மாடல் வந்து ஐசியாக கொடுத்துறாங்க இதெல்லாம் வந்து, சரிங்களா? அதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டீலும் நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த சர்க்யூட் வந்து ஒரு பேசிக் மாடல், ஓகேங்களா? அது இது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் இது சொன்னால் புரியுங்கிறதுக்காக இது சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கி நான் சொல்லலையா கண்டிப்பாக, ஓகேங்களா? அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரைமரி கொடுத்தாச்சு, இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செகண்டரியில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கும், ஓகேங்களா? இதில் வந்து ஒரு டயோடு போட்டு நம்ம வந்து ஒரு மெயின் ஃபில்டரு, இது வந்து லோடு ரெசிஸ்டர், இது மூலமாக கொடுத்த வோல்டேஜ் எடுத்துரும். இப்போ இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் வோல்டேஜ் உற்பத்தி ஆகும், அதே வோல்டேஜ் தான் நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். அந்த வோல்டேஜ் வந்து நமக்கு 12 வோல்ட் தான் வேணுமா, 12 வோல்ட் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வரணும் அப்படிங்கிற நம்ம வந்து எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இந்த டிரான்சிஸ்டர். அது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வரக்கூடிய ப்ளஸ் வோல்டேஜில் ஒரு ரெசிஸ்டர் போட்டு, இது ஜெனர்டயோடு. இப்போ நம்ம இது 12 வோல்ட்னு வச்சுக்கோங்க, இப்போ 12 வோல்ட் நம்ம எடுக்கலாம், 12 வோல்ட் ஜெனர்டயோடு போட்டு இது ஆப்டோ கப்ளர். இப்போ இதிலேருந்து இங்கே 12 வோல்ட் அதிகமாகுது அப்படின்னா, 12 வோல்ட்டை விட அதிகமாக வருது அப்படின்னா, இந்த ஜீனர் ஷார்ட் ஆகி இங்கே இருக்கக்கூடிய எல்இடி எரியும். இந்த எல்இடி வெளிச்சம் பட்டவுடனே இதில் இருக்கக்கூடிய வந்து ஃபோட்டோ டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஷார்ட் ஆகும், சுவிச்சிங் ஆகும். இப்போ இந்த வோல்டேஜ் வந்து சுவிச்சிங் ஆகி நேராக என்ன பண்ணும் அப்படிங்கிற, நேராக கொண்டு இந்த டிரான்சிஸ்டர் பேஸுக்கு கொடுத்தோம். இந்த பேஸுக்கு கொடுத்தோன்னா இந்த டிரான்சிஸ்டர் நம்ம இதை சுவிச்சிங் பண்ணி இந்த இதை ஸ்டாப் பண்ணி விட்டோம். ஸோ இந்த சர்க்குலேஷன் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு செகண்ட் நடக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? இது இப்படி தான் வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சொல்லியிருக்கேன் வந்து இதை பற்றி நான் வந்து, இது வந்து ஸ்னாப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இப்போ இங்கேருந்து வரக்கூடிய இந்த 300 வோல்டேஜ் இதில் போகும்போது இந்த காயிலோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 300 வோல்டேஜ் வருது அப்படின்னா அதுலேயே ஒரு ரிவல்ஸ் கரண்ட் வந்து உற்பத்தி ஆகும், ஓகேங்களா? உற்பத்தி ஆகும்போது ரிவல்ஸில் வரும்போது அந்த வோல்டேஜ் நேராக போய் இந்த மோஸ்ஃபெட்டுக்கு டேரெக்டாக போயிடுச்சு அப்படின்னா 300+300 600 வோல்ட் இதுக்கு போயிடுச்சு, 600 வோல்டேஜ் இது தாங்காமல் இது வந்து போயிடும். இந்த மோஸ்ஃபெட்டு மேக்ஸிமம் இந்த நீங்கள் மாற்றும்போது மோஸ்ஃபெட்டு திருப்பி திருப்பி போகிறதுக்கு இது ஒரு ரீசன், சரிங்களா? அப்போ இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ஃபெட் போகிறதுக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, இந்த டிரான்சிஸ்டர் சுவிச்சிங் ஆகலை அப்படின்னாலும் இந்த மோஸ்ஃபெட் போயிடும். ஏன்னா இங்கே ஹை வோல்டேஜ் வரும்போது இது சுவிச்சிங் ஆகி இந்த சுவிச்சிங்கை ஸ்டாப் பண்ணி விட்ருந்தோம், பேஸ் வோல்டேஜை அப்படி ஸ்டாப் பண்ணி விடலை அப்படின்னா இந்த இது போயிடும். ஸோ ரெண்டு ரீசன் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம மாற்ற மாற்ற ஒரு டிரான்சிஸ்டர் இந்த டிரான்சிஸ்டர் கூட வரலாம் ஒரு சில இடத்துல மோஸ்ஃபெட் போகுது அப்படின்னா ரீசன் வந்து, ஒன்று இதில் பிரச்சனை இருக்கும், இல்லை இந்த ரெசிஸ்டர் ஆகலாம், இல்லை இந்த டிரான்சிஸ்டர் ஆகலாம். இந்த சர்க்யூட் ரெண்டு இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மோஸ்ஃபெட் அடிக்கடி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ ஸ்னாப்பர் சர்க்கியூட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டன் வரக்கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெசிஸ்டர்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணும். அது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்னு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சுவிச் ஆன் ஆகும்போது வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நம்ம எடுத்து இங்கே அவுட்புட்டில் யூஸ் பண்ணல. இது ஆஃப் ஆகும்போது ரிவர்ஸில் வருது பார்த்திங்களா, அந்த கரண்ட்டை தான் நம்ம எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால தான் வந்து இதில் ஒரு டேரெக்டாக அந்த டயோடு அப்படி போட்டோம்னா டக்குனு டிஸ்சார்ஜ் ஆயிடும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் ஆகிறதுக்குள்ளே வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸ்லோவாக வந்து டிஸ்சார்ஜ் ஆனால் நம்ம அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து எடுக்க முடியும் அவுட்புட்டில் வந்து, சரிங்க? அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க இதில் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு எஸ்எம்பிஎஸ் இந்த எஸ்எம்பிஎஸ் சர்வீஸ் பண்ணுறீங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மெயினாக பார்க்க வேண்டிய இந்த டாட் தெரியுது, இல்லை பிளாக் டாட் கொடுத்துருக்கோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேரக்ஷன் சுற்றி இருக்க டேரக்ஷன், இந்த வைண்டிங் டேரக்ஷன் கிளாக் வைஸில் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் சுற்றிருப்பாங்க பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இந்த
பாயிண்ட் தான் வந்து ப்ளஸ் லைனுக்கு வரும். இது ப்ளஸ் சைடு எந்த சைடு கொடுக்குறோமோ டைவர்ட் சைடு அந்த சைடு இந்த டாப் வரும், இந்த டாட் வரும் சார், இந்த டாட் வரும். அதே மாதிரி இதுலேயும் டாட் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த டாட் வந்து இருங்க இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க டைவர்டு. அதே மாதிரி இதோட டாட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா, கீழே தான் வரும். இது சிலப்போ மேலே இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்துடும் இந்த டைவர்டு, அதாவது ரிவேஸா ஃபார்வேர்ட் பயாஸில், ரிவேஸ் பயாஸ் அதன் மூலமாக ஒர்க் ஆகும் சரிங்களா. இப்போ மேக்ஸிமம் நான் சொல்லிக் கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் இதுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா, வீடியோ பார்த்தீங்களா, உங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் காந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் கிடைக்கக்கூடியதான் வந்து இருந்தாலும் நான் அதோடைய வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வைக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அட்வான்ஸான டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து சொல்லித்தரேன் பார்க்கலாம் ஓகேங்களா. இது மாதிரியான இன்னும் நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.